என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அடிக்கடி சொல்றது உண்டுங்க, 20 வருஷத்துக்கு முந்தைய நான் திருப்பதிக்கு மலைக்கு போயிருந்தேன். ஏடுகொண்டல வாடா கோவிந்தா வெங்கடநம்பரா நாராயணான்னு சொல்லி 10வது ஷெட்ல உட்காந்துருந்தேன். 10 மணி நேரமா கோவில கிட்ட போயாச்சு. 10 நிமிஷத்துல பகவானை பார்த்துடலாம் பெருமாளை. இந்த பாழுங்கண்ணு இந்த 5 புலன்குது பாரு, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இந்த பாழுங்கண்ணு அப்படி நிமிந்து மண்டபத்தை பார்த்தது. எவனோ ஒருத்தன் போலது பாதிக்கப்பட்டவன் எழுதிட்டான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதி போட்டான். இந்த கண்ணு அதை பார்த்த உடனே மனசுக்கு அனுப்பிச்சுட்டுது இதை பாடுறான்னு. மனம் அங்கே போயிட்டுது, யார் அந்த ஜெயந்தி, இவனை யார் நேசிச்சிருப்பான், அவன் காதல் நிறைவேறாததுனால தானே இங்கே எழுதி வச்சுக்கிறான், பெருமாள் அவனை காப்பாற்றி கரையேற்றினாரா இல்லையா. மொத்த கவனம் அங்க போட்டுது. 10வது நிமிஷம் வெளியில நிக்கிறேன், ஜருகண்டி ஜருகண்டின்னு கொண்டாந்து வெளியே விட்டான். அப்பதான் நான் யோசனை, 10 மணி நேரமா காத்தும் கிடந்த தவம் 10 நிமிஷத்துல பறி போறதுன்னா, ஒரு வினாடி கூட நம் வெற்றியை தீர்மானிப்பதற்கு வருகிற இடையூறை தவிர்ப்பவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். இல்ல நம்ம அதுவும் செய்தியா எடுத்துக்கோமே, ஒரு லெசனா எடுத்துக்கோமே, பாடமா எடுத்துக்கோமே, எதையுமே ஒரு பாடமாக எடுத்துக்கோமே சார். பாடமாக எத்தனையோ வகையில் பாடம் இருக்குது. அதனால தான் பாரதி சொன்னான், இன்று புதிதாய் பிறந்தோம்னு மனசில் நினச்சிக்கிட்டு போ, அப்போ தான் எதையும் தாங்குவனி. எனக்கு என்ன வயசு, எனக்கு என்ன ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. அன்னன்னைக்கு ஒவ்வொரு பாடம் படிக்க வேண்டியிருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் படிக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார், சூப்பர்வைசர் வருவார், வேகமாக திட்டின பிறகு அப்படியே வருவார், சீட்டில் உட்காருவார், டிராவை திறப்பார், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு மௌனமாக உட்காந்துட்டு அப்படியே போயிடுவார், சாந்தமாயிடுவார். மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது, இருந்தாலும் கடுமையாக திட்டுறான், அப்பப்போ போகிறான், டிராவை திறக்கிறான், உத்து பார்க்குறான், வந்துடுறான், என்ன தான் பண்ணுறான். ஒரு நாள் கேட்டே போட்டார், என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை, அவர் ஒய்ஃபு படத்தை உள்ளே வச்சுருக்கான். அப்படி திறப்பான், திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டு சாந்தமாயிடுவான். இது எப்படி உனக்கு சாத்தியமாவது, அவ்வளவு ஈர்ப்பு சக்தி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னை விட அந்தாள் மேலு, உன்னை விட அந்தாள் மேலுன்னு நான் நினச்சிக்கிறேன். மொத்த சம்பளத்தை நீ வாங்குற, நீ திட்டுற திட்டுற அளவு கூட கொடுக்குற மனுஷன் திட்டல, உன்னை விட அந்தாள் மேலுன்னு நான் சமாதானம் ஆகிடுவேன் சார். நான் ஏன்னா சமாதானம் ஆகிடுறதுக்கு அவன் ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சிருக்கிறான், ஆளாளுக்கு ஒரு மார்க்கம்னு வைங்களேன். 15 வருஷமாக திருமண தம்பதிகள் திருமணம் மனநாளை கொண்டாடுறாங்க, மனநாளை கொண்டாடுற போது ஒரு கப்பு நிறைய கேசரி கொண்டாந்து அந்த அம்மா கையில் கொடுக்குது, மனமளமல 2 செகண்டில் சாப்பிட்டு உட்காந்துட்டான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், மண்ணாளி தின்ற மாதிரி தின்றடா மனுஷனா நீ, ஒரு கல்யாண நாளில் என்ன அருமையாக இருக்குது, ருசியாக இருக்குதுன்னு ஒரு பாராட்டு சொல்லக்கூடாதா, வர வார்த்தை சொல்லக்கூடாதா, நான் எந்த அபிப்பிராயமும் சொல்லாமலே இருக்கிறேன், என்ன அவ்வளோ கஷ்டம், அதான் நான் அபிப்பிராயம் சொல்கிறது பார்த்துருக்கிறேன், என்னைக்காவது 15 வருஷமாக நிறுத்திட்டேன் அந்த அபிப்பிராயம் சொல்கிறது. என்ன என்ன அவ்வளோ கஷ்டம் உனக்கு, என்ன 15 வருஷத்துக்கு முந்தைய உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்ல, ஆமாம், அதுக்கு என்ன வாய மூடு, சொல்கிறத கேளு. அன்னைக்கு நான் எங்கள் அம்மா அப்பா உட்காந்து சோபாவில் உட்கார்ந்து இதே மாதிரி தான் கேசரி கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தேன், வாங்கி கொடுத்துட்டு நீ உள்ளே போட்ட சாப்பிட்னு இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டார், எப்படிறான்னார், நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னது கேசரிய, அந்த மனுஷன் உன்ன சொன்னார் நினச்சி முடிவு பண்ணிட்டார், அன்னைக்கு வைராகியம் வச்ச இனி வாழ்நாளில் அபிப்பிராயமே சொல்லக்கூடாதுரா, சொன்னால் நீ மாட்டிக்குவே. அதனால் நான் இன்னும் இல்லை இன்னொன்றத்தில் போய் மாட்டுறதுக்கு நான் தயாராக இல்லை. அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு எனக்கு அவனுக்கு அன்னைக்கு தான் வெளியிட்டான். எதையுமே மகிழ்ச்சியாக எடுத்துங்க சார், கலகலப்பாக எடுத்துங்க, அந்தம்மாவே சிரிச்சுட்டுது. இந்த சிரமத்தில் தாக்குதலுக்கு உரியவர்களே சில நேரங்கள் தங்களை வந்து மாற்றிக்குவாங்க, அது ஏன், தாங்குகிற மனிதனுடைய மனோபாவத்தால். தாக்குதல் தாங்குதல் ரெண்டு இருக்குங்க. இன்னும் கூட சொல்கிறேங்க, வாழ்க்கையினுடைய உண்மையை ஒரு மகத்துவத்தை சொல்கிறேன், உயர்ந்த இடத்துல பாருங்கள், வெண்மேகம் உயரமான, ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு நல்லா தெரியும், கார் மேகம் கூட கீழே தான் இருக்கும், வெண்மேகம் மேலே தான் இருக்கும், ஃப்ளைட் மேலே இருக்கும், ஃப்ளைட்டு சில நேரங்கள் அதை ஊடுருவிக்கிட்டு போகும். அப்போ அந்த வெண்மேகம் ஒருபோதும் கீழே இறங்கிறது வாய்ப்பே இல்லை, கார் மேகம்தான் கீழே இறங்கும். இறங்கி வருகிற கார் மேகம்தான் பூமியை செழிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறது என்றால், கணவன் மனைவி இருவருள் யார் கார்மேகமாக மாறுகிறார்களோ அப்பொழுது தான் அந்த வீடே பூத்து குலுங்குகிற மகிழ்ச்சிக்குரியதாக மாறுவதற்குரிய அம்சம் அங்கே கிடைக்கும்னா, நாம் நம்ம கார்மேகமாக மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருப்போமே. ஏன்னா அவங்கள மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம், நம்ம மாறிக்கலாம் இல்லை. உண்மையிலே சொல்கிறேங்க, ஒருத்தரை இறங்கி வந்தால் தான் அங்கே ஏற்றமே. வீடுன்னு சாதா நினைக்காதீங்க, வெளி உலகத்தில் கடுமையாக போட்டி போடுங்க, ஏன்னா போட்டி உலகம், ஜெயிச்சே ஆகணும், கடுமையான உழைப்பை முன்னிறுத்துங்க,
கடுமையான ஒரு செயல்பாடுகளை வைங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த தோற்பதற்கு தயாராகிற மனிதன்தான் வெற்றியாளனாக தீர்மானிக்கப்படுவான். அது யார் அந்தம்மா தோற்கணும்னு நினைக்க வேண்டாம், நாமே தோற்றுருவோமே, நாமே தோற்பதற்கு தயாராக இருப்போமே. அங்கே மகிழ்ச்சி பூத்து குடுங்க சார். இல்லை இப்போ நாம கூட தான் எங்கன்னா புறப்படும் போதே காப்பா, எங்கள் வீட்டில் உங்கள் எங்கே போகிறேங்க, ரோட்டரி கிளப்புக்கு போய் பேச போகிறோமா, யார் கூப்பிட்டது, காயத்ரி மேடம் கூப்பிட்டாங்கம்மா, உனக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே சபையிலேயே போய் கூப்பிட்டாங்க. இல்லைம்மா அவங்க தான்மா விரும்பி கூப்பிட்டாங்கம்மா, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கம்மாண்ணா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். ஏ என்ன சொல்லு ஒன்றும் தெரியாதுன்னு அவங்க எவ்வளோ தெரியும் தெரியுமாண்ணா, அதெல்லாம் கிடையாது, உன்னை கூப்பிட்டதுலேருந்தே தெரியலையாண்ணா. பட்டிமன்ற விவாதமே அங்கே தான் சார் நான் பயிற்சியே அங்கே தான். நான் என்ன கேட்குறேங்க, ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கோமே, அதில் போய் இன்னும் ஒரு எதிரியானாவே. ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே பேச மாட்டாங்க, ஏன்னா லைஃப்ன்றது இன்றைக்கி அந்த அளவுக்காவது பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுங்க, எப்படி இருந்தது எல்லாம் வீடுகள்லாம், இன்றைக்கி அதெல்லாம் காணாமல் போச்சு சார். நான் என்ன கேட்குறேன், உங்களெல்லாம் தயவு செஞ்சு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, ஒரு பெருமை, ஒரு சிறப்பு வரணும்னா ஒரு அரை மணி நேரமாவது சந்தோஷமாக கலகலப்பாக பேசுவோமே, அந்த பழக்கமே போச்சு சார். எல்லார் கையிலையும் செல்லு சார், இன்றைக்கி எல்லாம் வாசல்லேருந்தே செல்லில் பேசுகிறான், உள்ளே பெட்ரூமில் இருந்த அம்மாக்கிட்ட என்ன சமையல் ரெடி ஆகிட்டா, இது எழுந்து போய் உள்ளே கேட்கப்படாதா? ஃபேஸ் டு ஃபேஸ் பேசின காலத்தில் சந்தோஷம் இருந்தது, அப்போ ஃபேஸ்புக்கில் பேசுகிற காலம். நீங்கள் நம்பணும், ஆஸ்திரேலியாவில் எங்கள் தம்பி பையன் இருக்கிறான் சார், அன்றைக்கி கேட்குறான், பெரியப்பா வாட்ஸ்அப்பில் இருக்கிறியா, இல்லைடா, ட்விட்டரில் இருக்கிறியா, இல்லைடா, ஃபேஸ்புக்கில், இல்லைடா, சரி போன வை, சண்டாளப்பா நல்லா இருக்கிறேன்னு கட்சி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல சார். இல்லை என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அந்த காலத்தெல்லாம் போன இடத்துல நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, இதான சார் முதல்ல கேட்பாங்க. இன்னைக்கு அந்த அது பயிற்சியே போச்சே, அந்த பழக்கமும் போச்சே சார். இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் ஊடகம்லாம் இல்லாத காலத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள தகராறு வந்தால் கூட மனைவி லெட்டர் எழுதுவாங்க அப்பாவுக்கு, அப்பா அப்பா இந்த ஆள் கண்ணாமலான்னு திட்டிட்டாம்பா, அடிக்க வந்துட்டாம்பான்னு எழுதும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு. 10 நாளுக்கு பிறகு அந்த கடிதம் கையில் கிடச்ச உடனே அவங்க அப்பா கையில் ஒரு மூட்டையை தூக்கின்னு வீட்டுக்கு வருவார். இது 2 மாசத்தில் உட்காந்துன்னு கொஞ்சம் பேசினு இருக்கும். அந்த பொண்ணே கேட்கும், என்னப்பா திடீர்னு வந்துட்டேன்னு கேட்கும். ஏய் கழுத நீ தானே தபால் எழுதுன, வர சொல்லி இந்த மாதிரி இருந்தாலும் திட்டுறான் போனால் கை தூ கை வாங்க வந்தான், ஆடா அது நடந்து எவ்வளோ நாளாகுதுப்பா, அதெல்லாம் சமாதானம் ஆகி அதுக்குள்ளே 2 தண்டை வந்து முடிஞ்ச இட போப்பா, அம்மாவுக்கு உனக்கு வராத சண்டையா, எவ்வளோ சமாதானம் ஆகிட்டுது சார். இப்போ அப்படி கிடையாது, சண்டை ஆரம்பித்தாலே அப்படியே லைவில் போகுது, அங்கே செல்லை ஆன் பண்ணி வச்சுருது, அங்கெல்லாம் வந்து போகுது, அவன் பார்த்துவிட்டு நேராக அடியாளோட வரான். இல்லை இன்றைக்கி வாழ்க்கை எப்படி மாறி போச்சு சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லைங்களா. நிறைய இடங்களில் சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறது நான், இந்த டாஸ்மாக் போகிறவனு கூட நம்ம மாற்றிப்பிடலாம், 2 நாளைக்கு கஷ்டப்பட்டு அறிவுரை சொன்னால் மாறிடுவான். இந்த சீரியல் பார்க்குறவங்கள மாற்றவே தாய்மார்கள் கோஷிக்கப்படாது, ஏதோ பாவம் 4 ஒரு 5-6 பேர் வந்துருக்குறாங்க. உங்களை சொல்லலம்மா, நீங்கள் சமூக பணியில் வரீங்க, இந்த மீட்டிங்லாம் வரீங்களா, அதுவே பெரிய விஷயம். எங்கள் வீட்டிலே சொல்கிறேன் நான், அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டு எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எந்த சீரியலோ அதை பற்றி கவலை இல்லை, ஏதோ ஒரு கிராஃபிக்கில் பாம்பு ஓடுது. ஆமாம், எந்த அது பக்தி சீரியலாக இருந்தால் என்ன சமூக சீரியல், அதே ஒரு பாம்பு வரணும், அந்த பாம்பை பார்த்துட்டு அது எதுவும் பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா நாகினி மாதிரி உட்காந்துங்குது. அது அது சரிப்படுத்துறதுக்கு போகிறவனுக்கு சரியாகுது நேரம். அதனால் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற கரடு முரடைகள் நிறைய சார். இல்லை அந்த காலத்தெல்லாம் எங்கள் பாட்டிலாம் நினச்சா ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் வச்சு கொடுக்கும், என்ன மனமாக இருக்கும் தெரியுமா, தெருவே மணக்கும். இல்லை தெருவே மணக்கும். இப்போ நான் பொண்ணை கேட்டேன், நான் அன்னைக்கு அம்மா வெறும் சோறு தானே இருக்குது, எப்படிடா சாப்பிட்றது, கொஞ்சம் ரசம் வீடான்னு, தேவ வச்சிட்றம்பான்னு உள்ளே போனால் ஆளை காணான், எங்கடானா கிச்சன்லேயும் ஆளை காணும், கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்துங்குது, ரசம் அது கேட்குது, தக்காளி ரசமா புளி ரசமா பருப்பு ரசமா, இப்போ தக்காளி ரசம்னு அழுத்துறா, அது கேட்குது 1 நாளைக்கா 2 நாளைக்கா 3 நாளைக்கா, இப்போ 1 நாளைக்குன்னு அழுத்துற, மறுபடியும் கேட்குது 1 பேருக்கா 2 பேருக்கா 3 பேருக்கா, நீ ரசம் வச்சு கிழிஞ்சுது போ, மகா கஷ்டம் சார். இப்போ எல்லாம் கருவி, டாக்டரே கருவி நம்பி தானே வாழறாரு, டாக்டரே கருவி நம்பி தானே சார் வாழறாரு. நீங்கள் டாக்டர் மருத்துவமனைக்கு போனால் கூட அங்கே ஒரு லெசன் இருக்குது சார், நீங்கள் கவனிங்க, அவசரப்படுறீங்க, நான் எத்தனாவது டோக்கன் தெரியுமா, அதெல்லாம் டோக்கன் ஆகுதுக்கு அதை உட்காருங்க கொஞ்சம் நேரம், அங்கே இருக்கிற வர்ற பேஷண்ட்டை கவனிங்க, ஆளாளுக்கு எப்படி இருக்கிறதா பாருங்களேன், அதுலேயே நமக்கு நோய் பாதி போயிடும். நிஜமாக சொல்கிறேன், அவன் அடிக்கிற கமெண்ட்ஸில் நமக்கு போயிடும், நோய் பாதி போயிடும் சார். அவன் என்ன அழகாக பேசுவான் தெரியுமா, அன்றைக்கி ஒரு அம்மா வந்து சுகர் கடும் சுகர், அது டாக்டர் சொன்னார், அம்மா காலையில் 1 மாத்திரை மத்தியானம் 1 மாத்திரை ராத்திரிக்கு 1 மாத்திரை
சாகுற வரைக்கும் போடணுமா? வா, டாக்டரை பயந்துட்டார். இல்லைம்மா, வாழற வரைக்கும் போடுத்தார். என்ன அருமையான வார்த்தை. ரெண்டும் ஒன்று தான், அவர் சொல்கிறது ஒன்று தான், அவன் அண்ணம்மா சொல்கிறது ஒன்று தான். ஆனால் அதையே எப்படி என்ன அழகாக பவ்யமாக சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, வாழற வரைக்கும் போடுமா, அதான் அதான் பாசிட்டிவ். அதுதான் இந்த உடன்பாட்டு. நமக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய பலம் கொடுக்கும் சார். அது நாம் அதுவே போச்சு. இன்றைக்கி யாருக்கிட்ட எப்படி பேசுறது ஒரு மண்ணுன்னு தெரில. அந்த நாளில் நாட்டுப்புற பாட்டெல்லாம் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, பக்கமாக இப்போ வாய்ப்பு இருந்தால் கூட இப்போ பாருங்கள் என்ன லைஃப்பை வாழ்ந்தோம் நம்ம பெரியவங்கள்லாம். சூப்பரான லைஃப் சார் அதெல்லாம். நான்லாம் ஒரு பாட்டை படித்தாலே அங்கே உள்ள பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மனைவி சாதாரண படிப்பறிவு தான், கை நாட்டு பேர் வழி தான் அந்த குடும்பம். அவன் விவசாயி, விவசாயத்துக்கு போயிடுவான். அந்தம்மா தூளியில் போட்டு, அப்புறம் தூளினால என்னன்னு தெரியல இப்போ பிள்ளைகளுக்கு. இல்லை தாளாட்டுன்னு பேர். தாள்னா நாக்கு. தா நாக்கை அசைத்து பாடுவதனால் அதுக்கு தாளாட்டுன்னு பேர். தாளாட்டில் எத்தனை சரித்திரத்தை சொல்லி கொடுத்தான், இப்போ எல்லாமே காணாமல் போச்சே சார். அப்படி இந்த தூளியில் போட்டுட்டு அந்த அம்மா பாடுது. அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, ஆரடித்தார் சொல்லி எழு என்கண்ணே, ஆரடித்தார் சொல்லி எழு. அதுக்கு என்ன தெரியும் 6 மாதத்து குழந்தைக்கு? அது இன்னமும் சொல்கிற மாதிரி சொல்கிறது இவ ஒரு நாடகமாக நடத்துவா. நம்மால் விவசாயி வெளியிலேருந்து வர்றான், வா உள்ள போய் மோர் எடுத்துட்டு வா, உள்ள அவளை அனுப்பிட்டு இவன் பாடுறான் அந்த பாட்டை வாசலில் வரும்போதே கேட்டுட்டு. அத்தை அடிக்கவில்லை, ஐவர்களும் தீண்டவில்லை, தானே அழுகுறாண்டி ஒரு தம்பி துணை ஓணுமுன்னு. என்னம்மா அப்ளிகேஷன் போடுறான் யார்? நான் என்ன கேட்குறேன், இதுதான் சார் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இல்லை என்ன ஒரு ஒரு அழகு அந்த நாட்டுப்புற பாட்டு. நீங்கள் படிக்க 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 தேனாக இருக்கும் சார், ரொம்ப அருமையாக இருக்கும் சார். நம்ம இன்றைக்கி எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இரவு பெய்த மழையிலே ஏற மண்ணிலே மண் வீடு கட்டி விளையாடிய பெண் குழந்தைகள் இந்த மண்ணில் தானே சார் வாழ்ந்தாங்க. ஆண் பிள்ளைகள்லாம் அதை உடச்சிட்டு போவான், அவ்வளோ ஆனந்தம் அவனுக்கு. இல்லை எவ்வளோ சிக்க, எவ்வளோ பெருமை இருந்தது. புல் விளையாடுவான், ஒரு கோவட்டு புல், ஒரு ஒரு சின்ன ஒரு புல்லை வெட்டிட்டு அதுலேருந்து ஒரு பெரிய கொம்பை வச்சு புல் விளையாட்டுன்னு பேர் அதுக்கு. இப்போ புழுவேல் விளையாடுறான். புல் விளையாடும் போது கொஞ்சம் அவருக்கு ஆரோக்கியம் இருந்தது, இப்போ ஆயுளே முடியுது. இல்லை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேங்க, நிறைய இருந்ததுங்க. நிறைய இயற்கையோடு இருந்தான் வாழ் ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி எல்லாமே செயற்கையில் நோக்கி நம்ம பயணப்படும் போது பல சிக்கல்கள் நிறைய இருக்குது. அதனால் வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த கருவிகளை கூட கொஞ்சம் ஓரமாக வச்சுடுவோம். கருவிகளை கூட கொஞ்சம் கருவிகள் மயக்கம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது சார். அப் டு டேட் இன்னைக்குன்னா என்ன எத்தனை வருது, அட்வான்ஸாக என்ன வருது. இந்தியாவில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 75 கோடி மக்கள் இந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. உலகத்தில் வேறு எங்கேயும் அதிகமாக பயன்படுத்தலையா சார், நம்ம தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதிகமாக பயன்படுத்துகிற போது சிந்தனை வளங்கள் குறைஞ்சி போகுது. அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எங்கெங்கேயோ தேங்கி கிடந்தது, இன்றைக்கி அதெல்லாம் இல்லைங்க. அதனால் வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டானா ஒருத்தர் முகத்தை ஒருத்தரும் பார்த்து ஒரு ஈகோவை முதல்ல நம்ம தவிர்த்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப சுகமான பயணமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போயிட்டு சம்சாரத்துக்கிட்ட நிறைய பேர் போட்டி போடும், நான் யார் தெரியுமான்னு. அந்தம்மா சொல்லும், நீ யாருன்னு எனக்கு இப்போ அதை தெரியணும், என்னைக்கு தாலி கட்டி அன்னையிலேருந்தே தெரியும். உட்காரு, பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட ஆனால் உட்காரியா நீனும். நீங்கள் நாம் நினைக்கிற வெளியில் சல்யூட்லாம் அடிக்கிறேன், வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் அந்த ஆள் கதியை. இல்லை மகா கஷ்டப்படுவான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையில் சொல்கிறேங்க, நிறைய தர்மங்களே மாறி போச்சே. ஒரு காலத்தில் தர்மத்தை பற்றி சொல்லி கொடுத்து, தர்மம் வந்து உபதேசித்த நாடுகளில் முதல் நாடு நம்ம இந்தியா தான். ராமாயண மகாபாரதம் மாதிரி சார், உலகத்தில் பைபிள் பெரிய நூல் இல்லை சார. பகவத்கீதை கூட, அதாவது பகவத்கீதையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகாபாரதம் தான் உலகத்தில் மிகப்பெரிய காவியம். உலகத்தின் மிகப்பெரிய காவியம் ஒன்று உண்டு என்றால் அது மகாபாரதம் தான். அதுக்கு அடுத்ததான் மற்ற நூல்கள் எல்லாமே, எல்லாமே அதுக்கு பிறகு தான் வரக்கூடியது. அவ்வளோ பெரிய நீதி நூல்களை நம்ம பெற்ற மண் இந்த மண். இன்றைக்கி என்னாச்சு, அவ்வளவும் தலைகிழகுது உண்மைங்களே இல்லைங்களா? 10 சதுரத்தை முடிச்சு ரோட்டை தாண்டி காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் ஒருத்தன் வீட்டை கட்டிட்டு சுற்றி சுற்றி வரான், என்னடாண்ண உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டேன், இடம் தான் எவன் தெரியலன்னா. இப்போ இவனை நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை அந்த காலத்தில் திண்ணை வச்சு கட்டினான் சார், வலது பக்கம் ஒரு திண்ணை, இடது பக்கம் ஒரு திண்ணை கிராமத்தில். அதுக்கு பிறகு தான் மெயின் டோர் இருக்கும். மெயின் டோருக்குள்ளதான் அவன் இருப்பான், திண்ணை ரெண்டும் காலியாக இருக்கும். ஏன், அந்நியர் அயலூர்லேருந்து யாராவது வந்தால் அவன் தங்கிறதுக்கு யார் யா வாய்ப்பு கொடுப்பான் என்று மனித நேயத்தை மையப்படுத்தியது ரெண்டு திண்ணை வைச்சான். இப்போ யாராவது வைக்கிறோம் நாம? இதை ஒரு கூட்டத்தில் ஒரு சொல்லிவிட்டு தான் அதால் ஒரு திண்ணை வைப்போம் புலவர் பேச்சை கேட்டுன்னு வச்சுவிட்டு
பதினோராவது நாள் அனர்த்தமான சண்டை நடக்குது கோர்ட்டில். என்னடா அண்ணா, பத்து நாள் அவன் தங்கினவன் தாசில்தார்கிட்ட பட்டம் வாங்கிட்டுக்கிறான். நாளுக்கு நாள் ஏன் இடம்னு வாங்கிட்டுக்கிறான். அவன் இந்த ஆள் பேச கேட்டு நான் படுற பாடு இறக்குதான்னா அன்னையிலேருந்து அது சொல்கிறதே இல்லை. இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் நம்ம அப்படி தான் வம்புக்கு போயிடுது. அது அது மாதிரி தான் சொன்னேன், கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டிங்கயான்னு அதில் ஒருத்தர் கேட்டுட்டு கட்சியில் கூட்டம்லாம் முடிஞ்சு வந்து நெஞ்சமந்தான் புலவரை பாராட்டணும். நான் இது வரைக்கும் சம்சாரத்தை பாராட்டினதே கிடையாது. ஏன்னா நான் எதையுமே சந்தோஷமாக எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு இந்த கூட்டத்திலேயே. ஒன்றும் இல்லைடா, என்னையே உதாரணமாக சொன்னேன், நான் ஒரு நாள் ஸ்கூட்டரில் வந்து வாசலில் நிற்கிறேன், என் வீட்டம்மாவை கூப்பிட்டம்மா டிஃபன் ரெடியாக இருக்குதா பாரதி வித்யா பவனில் பேச போகிறேன்னு. ஐயோ பண்ண ஒன்றுமே பண்ணலையேன்னா, சரி சரி நான் வழியிலே சரவண பவனில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னு. ப்ளீஸ் வந்து உள்ளே உக்காரியா, 10 மினிட்ஸ் சரியா, அதுக்கு போய் பதறேன்னா ஏதோ பண்ண போகிறாளாங்களே, இது ரவையை போட்டு உப்மா பண்ணு பண்ணு, 10 நிமிஷம் ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், நானும் ஹோட்டல் சாப்பிட்டு ரொம்ப நாளாக வா போகலான்னா, இதை நான் பெருமையாக எடுத்துக்கணுண்டான்னு இந்த மேட்டர்லாம் சொல்லிட்டேன்னா அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இதே மாதிரி நாமளும் பாராட்டணும் வீட்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு நல்லதாக தான் தெரியுதுன்னு அவன் போய் சோபாவில் உட்காந்துக்கிறான். அந்த வீட்டு மறுநாள் இந்த வேலைக்காரம பெருக்கின்னு வந்துக்குது, அதையே ஊத்து ஊத்து பார்த்துட்டுக்கிறான். அவன் சம்சாரத்துக்கு கோபம் வந்து போய் இன்னையே அப்படி ஒரு பார்வை பார்க்குறேன், அடே பைத்தியக்காரி, எத்தந்தாலும் போய் கூட்டத்தில் கூட கேட்டேன் பாராட்டுன்னு சொன்னார், அந்த கலரில் நீ புடவை கட்டி நீ வந்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் யோசனை பண்ணிங்கிறேன், உண்மை தெரியாமல் பேசுகிறியான்னா அந்தம்மா பத்திரகாளியாக மாறிட்டுது. ஏன் நல்லது தானே, நல்லதா சொன்னேன், 3 வருஷமாக கட்டியிருந்து நேத்தாண்டா அந்த புடவை அந்த பொம்பளை கொடுத்தேன். ஒரு நாள் கூடமா உங்கள்ல நான் படலைன்னா இவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அது அவன் அங்கேருந்து வந்தான், என்கிட்ட வந்தான், சண்டாளப்பாய் ஓங்கோ பேச்ச கேட்டுன்னு நான் போய் பாராட்ட போய் இந்த மாதிரி ஆகி போட்டு அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தினேன், அது கூடப்பா உன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, புடவையிலே இருக்குது அழகு, அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது, அதனால் நீ அதுக்காக வருத்தப்படாது விடுப்பா அப்படின்னு.